அம்மா சமையல் பண்ணிட்டேம்மா, பசிக்குதுமா? ஆ, சமையல் பண்ணிட்டேன்டா. என்னம்மா நீ சமையல் பண்ண? இன்னைக்கு உனக்கு பிடிக்கும்னு சிக்கன் 65 சிக்கன் குழம்பு வச்சேன்டா. அம்மா வீட்டில் யாருமா இருக்க? அம்மா தாயே பசிக்குது, கொஞ்சம் சாப்பாடு இருந்தால் போடுங்கம்மா. அம்மா யாரை கூப்பிட்ற மாதிரி இருக்கு, யாருன்னு பாருமா. அதே பிச்சைக்காரன்டா, அவனுக்கு இதே தான் வேலை. காலையில் எந்திரிச்சோன்னே இப்படியே வீடு வீடாக சோறு விடுங்க சோறு விடுங்கன்னு இப்படியே இருக்கான். இவனுக்குலாம் உடம்பு இருக்கல, போய் அங்கே வேலை செஞ்சு பிழைக்க வேண்டியதில்லை. அம்மா அன்னைக்கு யார் வீட்டில் சோறு போடலம்மா, ரொம்ப பசிக்குதுமா. அம்மா எனக்கு கூட அப்புறம் சோறு போடுமா, பாவமா. அந்த பிச்சைக்காரன் வேறு பழைய சோறு இருந்தால் கூட கொண்டே போடுமா, இல்லாத ரசத்தை ஊற்றி கொண்டே போடுமா, பாவமா. அவன் எனக்கு விட்டு, அவன் எந்த வீட்டில் இல்லைன்னா எந்த வீட்டிலே போய் சாப்பிடுவேன்டா. நீ முதல்ல சாப்பிட்றா சொல்லும். அம்மா வீட்டில் ஏதாவது பழைய சோறு இருந்தால் கொஞ்சம் போடுமா, ரொம்ப பசியோடு இருக்குமா, கிருகிருன்னு வருதுமா. டேய் சோறு வேணா வேணும்னு சொல்கிறா, இல்லை கிருகிருன்னு வருதுன்னு போய் வச்சு. அதை பிச்சைக்கார பையலே, உனக்கு இதே வேலையா? நீ வந்து கேட்டால் நாங்கள் போடணுமாடா, போட. அவங்க வேறு வீட்டை பக்கம் போய்ப்படா. அம்மா அன்றைக்கி எல்லார் வீட்லையும் கேட்டேம்மா, அன்றைக்கி யார் வீட்லேயுமே போடலம்மா, ரொம்ப கிருகிருன்னு வருதுமா, பசியோடு இருக்கேம்மா, ரொம்ப அம்மா ரொம்ப பாவமாக இருக்குமா. அம்மா எனக்கு பசியே, எனக்கு சோறே வேணாம்மா, எனக்கு பசியே அடங்கிடுச்சுமா. நீ பழைய சோறு இருந்தால் அவனுக்கு போடுமா முதல்ல. டே பிச்சைக்கார பையலை, நின்றுக்கிட்டு என் பிள்ளையை சாப்பிட விடாமையா டாக்குற? அவனுக்கு போய் தொலடா, செத்து தொலடா போய். சரிம்மா, நாளைக்கு உயிரோடு இருந்தால் சோறு போடுமா. அப்பா சனியை ஒளிஞ்சிட்டான், நீ சாப்பிட்றா. அம்மா என்னம்மா யாரோ விழுகிற மாதிரி சத்தம் கேட்குதே, இப்போ முன்னாடி போய் ரோட்டில் பாருமா என்னான்னு. நீ பயப்படாதடா சொல்ல, நான் போய் பாட்டு வரேன்டா, இருடா. இன்னைக்கு யாராவது கொஞ்சோன்னு சோறு போட்டிருந்தா நான் எனக்கு இந்த நிலைமை ஆயிருக்காது. இன்னையாவது திருந்துங்க மக்களே, என் உடம்பு நல்லா இருந்தால் நான் இன்றைக்கி சொன்ன மாதிரி வேலைக்கு போக மாட்டேனா? என்னால் முடியாத சூழ்நிலைனால தான் பிச்சை எடுத்து சாப்பிட்றேன். அந்த பிச்சைக்காரன்டா என் தொண்டைக்கு நெஞ்சுக்க அவனுக்கு இழுத்துக்கிட்டு இருக்குடா. அண்ணே அண்ணே எந்திரிங்கண்ணே, இன்னைக்கு கொஞ்சம் சோறு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்கண்ணே, எந்திரிங்கண்ணே. நீயாவது என் மேலே கருணையாக இருந்தியப்பா, நீ நல்லா இருக்கணுப்பா, அவ்வளோதான்ப்பா என் வாழ்க்கை முடிய போகுதுப்பா. ஐயோ அம்மா, அந்த பிச்சைக்காரன் இறந்து போயிட்டாம்மா, நீ ஒரு வாய் சோறு போட்டிருந்தா அவன் உயிரோடு இருந்திருப்பேன்லம்மா. ஐயோ தப்பு பண்ணிட்டேனா, தப்பு பண்ணிட்டேன்டா, அவன் பாவம் எவ்வளோ கிஞ்சினானே, இந்த கொஞ்சோன்னு சோறு அவனுக்கு போட்டிருந்தான் அவன் உயிர் பிழைச்சிருக்குமே. ஐயோ தப்பு பண்ணிட்டேனே நான், இப்படி உன் பேச்சை கேட்டாவது கொஞ்சம் சோறு போட்டிருக்கலாமேடா. இனிமேல் இந்த தப்பை யாருக்கு செய்யக்கூடாது. ஐயோ அந்த உயிர் என்ன மன்னிக்கணும், நான் செஞ்சது தப்பு தான். அவன் உடம்பு நல்லா இருந்தால் அவன் வேலையை போயாவது பழச்சிருப்பேன், அவன் உடம்பு முடியாததுனால தான் இல்லை பிச்சை எடுத்து சாப்பிட்றேன், அதை உணராமல் நான் இப்படியே பேசிட்டேன். ஐயோ என் என்னை ஏன் அவன் சாணம்னு இருக்கனால தான் இன்றைக்கி என் கையில் கூட கொஞ்சம் சோறு போடல என்னவோ. கடவுளே என்னை மன்னிச்சிரு, எனக்கு புத்தி வந்துருச்சு. நீ பிச்சை கேட்டால் நம்மளால் ஏதோ வீட்டில் இருக்க பழைய சொறையாவது புழிஞ்சு விடுவேன், இல்லைன்னு பற்றி விடக்கூடாது. என் மயன் என் மயனுக்கு இருக்க இறக்கம் கூட எனக்கு இல்லாமல் போச்சே. அம்மா நீ யாவது யாராவது சாப்பாடு கேட்டு வந்தால் இல்லைன்னு சொல்லாமல் வீட்டில் இருக்கலம்மா, இல்லைனாலும் பரவாயில்ல, வீட்டில் இருக்க சோறை போடுமா. இன்றைக்கி நம்ம போட்டிருந்தோம்னா நம்ம ஒரு உயிர் போயிருக்காது. அந்தாலும் என்னம்மா நம்மகிட்ட கேட்டேன், காசு மனமாக கேட்டேன், அதுவும் சோறு சுட சுடுசோறாக கேட்டேன், அதனோட பழைய சோறுதையில் கேட்டேன். அதை போட்டிருந்தா இப்படி இறந்துருக்க மாட்டான், கஷ்டமாக இருக்குமா மனசு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், தேங்க்யூ.